நம்பிக்கையின் திருப்பயணிகள் வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் புனிதர் புனித தோமையார். இயேசுவின் திருத்தூதர்களுள் ஒருவரான இவரை நற்செய்தி நூல்கள் தோமா என்ற பெயருடனேயே அடையாளப்படுத்துகின்றன. தோமா என்னும் அரமேய மொழி சொல்லுக்கு இரட்டையர் என்பது பொருள். இதற்கு இணையான திதைமுஸ், அதாவது திதிம் என்ற கிரேக்க மொழி சொல் யோவான் நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பழங்கால சிறிய மரபின்படி திருத்தூதரின் முழு பெயர் யூதா தோமா. ரோம பேரரசின் ஆட்சியின் கீழ் இருந்த பாலஸ்தீன் நாட்டின் கலிலேயா பகுதியில் தோமா பிறந்தார். இவரது தந்தை படகு கட்டும் தொழில் செய்து வந்ததாகவும் தோமாவும் அதே தொழிலையே செய்து வந்ததாகவும் மரபு கூறுகிறது. இவர் கல்வி அறிவு பெற்றவர், தச்சு வேலை செய்தவர், மீனவர்களோடும் தச்சு தொழிலாளர்களோடும் நெருங்கி பழகி வந்ததாகவும் அறிகின்றோம். எந்த ஒன்றின் உண்மை நிலையை கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளும் குணம் கொண்டவராக இருந்தார் தோமையார். இயேசுவின் நெருங்கிய உறவினர் என்றும் இயேசுவை போன்ற தோற்றம் கொண்டிருந்ததே திதைமுஸ் என்று அழைக்கப்பட்டதற்கு காரணம் என்றும் சில குறிப்புகள் கூறுகின்றன. திருத்தூதர் பிலிப்பு மூலம் இயேசுவுக்கு இவர் அறிமுகமானார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய நற்செய்திகளில் இயேசுவின் பன்னிரு திருத்தூதர்களில் ஒருவராக தோமாவின் பெயரையும், யோவான் நற்செய்தியில் இயேசுவின் பணிவாழ்வின் முக்கியமான தருணங்களில் அவரோடு இணைத்தும் காண்கிறோம். லாசர் இறந்ததை அறிந்த இயேசு மீண்டும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்று சீடர்களிடம் கூறிய போது, தோமா மற்ற சீடர்களிடம் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று துணிவுடன் கூறுகின்றார். இயேசு இறுதி இராவுணவு வேளையில் தாம் விண்ணகத்திற்கு செல்வது குறித்து மறைபொருளாக பேசிக் கொண்டிருந்த போது, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற இயேசுவின் வார்த்தைகள் வெளிப்பட காரணமாக அமைந்ததும் தோமையாரே. இறந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டபோது, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று கூறினார். இப்படி சில இடங்களில் மட்டுமே பேசியிருந்தாலும் வலிமையான சொல்லின் செல்வராக திகழ்ந்து நம்மையும் இயேசுவின் மேல் அளவற்ற அன்பு கொண்டு வாழத் தூண்டுகிறார். கிபி 52 இந்தியாவிற்கு பயணித்து உசேரி துறைமுகம் வந்தடைந்தார். அங்கு வாழ்ந்த யூத சமூகத்தினரை மனம் திருப்பினார். பாரம்பரியமாக குறிப்பிடப்படும் தோமாவின் பணிகள் என்ற நூல், ரப்பான் பாட்டு என்ற வாய்மொழி பாடல் தொகுப்பு ஆகியவை இவர் இந்தியாவில் வாழ்ந்தது குறித்த சான்றுகளை வழங்குகின்றன. தோமாவின் பணிகள் என்ற நூல் கிபி 2 சிரியாக் மொழியில் எழுதப்பட்டது. இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு தோமா இந்தியாவுக்கு வந்து நற்செய்தி அறிவித்து உயிர் துறந்தது குறித்து வரலாற்று குறிப்புகளுடன் கூடிய கதை ஒன்று வழங்குகிறது. இயேசு உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்ற பிறகு அவரது சீடர்கள் எந்த நாட்டில் சென்று பணியாற்ற வேண்டும் என்பது குறித்து சீட்டு போர்த்து பார்த்ததாகவும், தோமாவுக்கு விழுந்த சீட்டில் இந்தியாவின் பெயர் வந்ததாகவும் அதில் எழுதப்பட்டுள்ளது. அதிக தொலைவில் உள்ள இந்தியாவுக்கு செல்ல அவர் விரும்பவில்லை. அப்போது இந்தோ பார்த்திய அரசரான கொண்டபோரஸ் அனுப்பிய ஹப்பான் என்பவர் கட்டடக் கலைஞர் ஒருவரை எதிர்பார்த்து பாலஸ்தீனம் சென்றிருந்தார். அவருக்கு உயிர்த்த இயேசு தோன்றி தமது பணியாளரான தோமையாரை அவருடன் அழைத்துச் செல்லுமாறு கூறினார். கொண்டபோரஸ் அரசவைக்கு வந்த தோமா மாளிகை கட்டுவதாக கூறி பணத்தை வாங்கிக் கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்ய செலவிட்டார். குறிப்பிட்ட காலத்திற்கு பின் மாளிகையை பார்க்க சென்ற அரசர் அங்கு ஒரு சிறிய கல் கூட இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தோமா தம்மை ஏமாற்றிவிட்டதாக கூறி அவரை அரசர் சிறையில் அடைத்தார். அப்போது அரசரின் தம்பி காத் திடீரென நோய்வாய்ப்பட்டு இறந்து போக, அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருந்த வேளையில் இறந்த அவர் திடீரென எழுந்து விண்ணகத்தில் அண்ணன் பெயரில் உள்ள மாளிகையை தமக்கு தருமாறு கேட்டார். இதையடுத்து தோமா மாளிகை கட்டுவதாக கூறியது உண்மை என்று நம்பிய அரசர் கொண்டபோரஸ் அவரது குடும்பத்துடன் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். சிறிது காலம் அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து பலரை மனம் திருப்பினார்.
பின்னர் மயிலாப்பூர் சென்ற தோமா காரி என்ற அரசவை பணியாளரின் மனைவி மகுதானியின் நோயை குணப்படுத்தினார். இதையடுத்து தோமா அப்பகுதியில் இயேசுவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்து பல்வேறு அற்புதங்கள் செய்து வந்தார். இதை அறிந்த அரசர் மகாதேவன் மனைவி தர்சிகா தோமாவின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மனம் திரும்பினார். தர்சிகா கிறிஸ்தவ நம்பிக்கையை கைவிட அரசர் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அரசர் தோமாவை கொலை செய்ய ஆணையிட்டார். அதன்படி அரசரின் காவலர்கள் தோமாவை ஈட்டியால் குத்தி கொலை செய்தனர். அவரது உடல் புதைக்கப்பட்ட இடத்திலும் அற்புதங்கள் நிகழ்ந்ததை கண்ட அரசர் மகாதேவனும் இறுதியில் கிறிஸ்தவரானார். இயேசுவை பற்றிய தோமாவின் போதனைகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிய மக்களுக்கு தோமா திருமுழுக்கு கொடுத்தது குறித்தும் அவர்களிடையே பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியது குறித்தும் பாடல்கள் பல குறிப்பிடுகின்றன. மலபார் கடற்கரையில் 7 அறப்பள்ளிகளை நிறுவிய பிறகு சோழமண்டல கடற்கரை வழியாக தோமா சென்றதாக பாடல்கள் கூறுகின்றன. அங்கு வாழ்ந்த மக்களிடையே பல்வேறு அற்புதங்கள் மூலம் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்ததாக காண்கிறோம். அரசரையும் மனம் திருப்பும் முயற்சியில் தோமா ஈடுபட்டிருந்த வேளையில் தோமா மீது பொறாமை கொண்ட சிலர் அவரை ஈட்டியால் குத்தி கொலை செய்ததாக பாடல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் உள்ள புனித தோமையார் மலையே தோமா குத்தி கொலை செய்யப்பட்ட இடம் என்றும் சாந்தோமாலயம் உள்ள இடத்திலேயே அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்றும் மரபுகள், வரலாற்று குறிப்புகள் மற்றும் அகழ்வாய்வுகள் மூலம் அறிகின்றோம். 9 நூற்றாண்டில் தயாரிக்கப்பட்ட ரோமன் நாட்காட்டியில் புனித தோமாவின் விழா நாளாக December 21 குறிக்கப்பட்டிருந்தது. 1969 பின் திருத்தூதர் தோமாவின் திருவிழா, புனித ஜெரோமின் மறைசாட்சிகள் நினைவு நாள் குறிப்பின் அடிப்படையில் July 3 மாற்றப்பட்டது. பெரும்பாலான ஆங்கிலிக்க திருச்சபைகள் இன்று வரை December 21 புனிதரின் விழாவாக சிறப்பிக்கின்றன. புனித தோமையார் போல நாமும் நம்பிக்கையின் மறு உருவங்களாக பிறருக்கு உற்சாகம் அளித்து இயேசுவை போதிப்பவர்களாக வாழ அருள் வேண்டுவோம். புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.